எஸ்தர் 2:12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி வெள்ளை போல ஒவ்வொரு பெண்ணும் யாரு திருப்பி அந்த வார்த்தை மட்டும் வாசி. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும். என்ன தைலம்? வெள்ளை போல தைலம். வெள்ளை போலத்தை பத்தி உங்களுக்கு என்ன வெளிப்பாடு? வெள்ளை போலம் என்னது? கசப்பானது இல்லை ஒரு மரத்தில் குத்தி வருகிற ஒரு ஒரு பிசினது, அதில் ஒரு தைலம். புரியுதா? அப்படிதானா? அது ஒரு கசப்பான ஒரு அனுபவம் மாதிரி. ஏசு சிலுவையில் தொங்குறாரு, நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். அவருக்கு என்ன கொடுத்தாங்க? மீ மீங்க கூடாது, பலாறு பட்டார்னு சொல்லணும். உங்களுக்கு அந்த நிச்சயம் இல்லாதனால தான் குழம்புறீங்க. வசனத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டெடி இல்லை. வாசி, அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு என்ன கொடுத்தாங்க? என்ன சொல்கிறாங்க? கசப்பு கலந்த வெள்ளை போலம் கலந்ததுன்னு இருக்கா? இல்லை வெள்ளை போல தண்டில் கொடுத்தாங்களா? என்னன்னு வாசிங்க, 4 சுவிசேஷத்தில் எடுங்க. 15:23, வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவர்கள் நல்லா படிச்சுக்கா. மார்க்கு 15:23, வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சுவிசேஷம் சொல்லுது கசப்பு கலந்த காடி, இதுல என்ன சொல்லி இருக்கு? எது கொடுத்தாங்க? வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசம். அது ஒரு கசப்பான ஒரு அனுபவம். அது மாத்திரம் இல்ல, அதை ஏசு ஏன் வேண்டானாரு? ஏசு ஏன் வேண்டானாரு? ஏசு தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு, கொடுத்ததுக்கு எதுக்கு வேண்டான்ட்டாரு? அதனுடைய தன்மை என்னன்னா, அதை குடிச்சிட்டா வழி தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த கசப்பு கலந்த காடியை குடிச்சிட்டிங்கன்னா இங்க சிலுவையில் இருக்கிற வேதனை என்ன செய்யாது? இப்ப தண்ணி அடிச்சுட்டு அவன் பாட்டு ரோட்டில் விழுந்து அடிபட்டு கிடக்குறான், அவனுக்கு என்ன தெரியாது? போதை போன பிறகு எது தெரியும்? வழி தெரியும். ஏசு மனுஷனுக்காக அதை குடிக்க போனார். அது கசப்பு கலந்த காடின உடனே டக்குன்னு வேணான்ட்டார். ஏன்னா அந்த வேதனையை நான் முழுவதும் அனுபவிக்கிறதுக்காக எங்கே வந்திருக்கிறேன்? இதில் வந்திருக்கிறேன், வெள்ளைப்போளம். அப்போ வெள்ளைப்போளங்கிறது நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற ஒரு இருதயம் குத்துகிற ஒரு அனுபவம், கசப்பான ஒரு அனுபவம். இந்த தைலம் வரும்பொழுது தான் உங்களுக்கு சுத்திகரிப்பு உண்டாகும். வெள்ளை போல தைலத்தினால் அந்த பெண்ணை என்ன செய்வாயாக? வாசி மறுபடியும் எஸ்தருக்கு 2:12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும். வெள்ளை போல அபிஷேகம் வந்துருச்சுன்னா நீ கண்ணை மூடுன்னு சொல்ல வேண்டியதில்லை, நீ அறிக்கையிடுன்னு சொல்ல வேண்டியதில்லை. நீ வெள்ளை போல அபிஷேகம் அந்த தைலம் வந்துருச்சு அப்படின்னு அவன் தலையில் ஊதிட்டாங்கன்னா, ஆவியானது இறங்கிட்டார்னா, நீ உட்காந்து அழுவ, நீ ஏன் மனஸ்தாவப்படுவ, நீ ஏன் நொறுங்குவ, உன் இருதயம் நொறுங்கும், நறுங்குண்ட இருதயமாக மாறும், கத்துவ, ஒப்புரவாகுவ, மன்னிப்பு கேட்ப, நீயாவே உனக்குள்ள என்ன உண்டாயிடும்? வழிபடுத்தல மனையை வச்சிருவேன். உனக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் கிடச்சதுன்னா, சார் நம்ம பேசிருக்கூடாதோ, அவசரப்பட்டோமோ, ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே, உடனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். வெள்ளை போல தைலம் வந்துருச்சுன்னா உனக்கு தானாக சுத்திரி போறோம். இல்லைன்னு சொன்னா சம்மட்டி வச்சு அடிச்சா கூட ஒரு முழங்கால் போடு, கண்ணை மூடு, அழு, இவ்வளவு செஞ்சிருக்கேன்னா சூடு சொரண ஒரு கழுதையும் வராது, உனக்குள்ள எந்த மாற்றமும் வராது. அப்படியே அந்த திமிரு பிடிச்ச மாதிரியே தான் இருப்பீங்க. மன்னிப்பு கேளு. ஏன்னா ஏன் கேட்கணும்? ஆனால் வெள்ளை போல தைலம் வரட்டுங்க, நீ தானாகவே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவ, போய் முழங்கால போட்டு, ஆண்டவரே நான் தப்புன்ட்டேன் சுவாமி, அவசரப்பட்ட ஆண்டவரே, புத்தி இல்லாமல் நடந்துட்டாண்டவரே, மதியனமாக நடந்துட்டாண்டவரே, அறிவீனமாக நடந்துட்டாண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டாண்டவரே, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், கத்திடுவான். யாரும் சொல்லிடல, என்ன செய்ய வேண்டியில்ல, தேவையில்லை. வெள்ளை போல தைலம் அபிஷேகம், அது ஒரு ஃப்ளேவர். கசப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். மன்னிப்பு கேட்கறது, விட்டு கொடுக்கறது, சகிக்கிறது,
நம்மளை வம்பு பண்ணுற ஆள்கிட்ட போய் ஒப்புற வாங்குறது, அவங்க கூட ஒர்க் பண்ணுறது, அவங்க கூட ஊழியம் செய்கிறது, இதெல்லாம் கஷ்டம்தான். ஆனால் வெள்ளைப்போல தைல அபிஷேகம் வந்துருச்சுன்னா நீ அழகாக சுற்றிச்சிக்கிட்டே இருப்பேன். அவனுடைய சமூகத்தில் உட்காந்து 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 அழமான ஒரு சுத்திரிப்பு, சரியான சுத்திரிப்பு உண்டாகும். கொஞ்சம் 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 கொஞ்சமாக உனக்குள்ளே இருக்கிற எல்லாம் வெளியே போய்டும். அந்தகார வல்லமையெல்லாம் இன்றைக்கி வெள்ளைப்போளத்தின் அபிஷேகம், அது ரொம்ப முக்கியமானது. இருதயம் குத்துண்ட அனுபவம், அது ஒரு மரத்தை குத்தி 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 விட்டுட்டு போயிட்டா இந்த ரப்பர் செடியில் பால் எடுப்பாங்க, டெய்லி போய் அதை நினைச்சுவாங்க, அந்த பாலை எடுத்துட்டு அந்த தோலை நினைச்சிட்டு வந்துடுவான், ஒரு சீவி சீவிட்டுக்குவாங்க லைட்டாக. இதே மாதிரி தான் இந்த பதனியெல்லாம் இறக்குறாங்க இல்லையா, பதனி எடுத்துட்டு இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு உடனே நினைச்சுவாங்க பாலைய ஒரு லைட்டாக ஒரு சீவிட்டுப்போம், அப்படி தானே தெரிந்தானே, அது அடுத்த நாள் அந்த பாலைய சீவனிலேருந்து என்ன செய்யும், பதனீர் வந்துடும். அதே போல் குத்தம் குத்த குத்த அந்த மரத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் இருதயம் குத்தப்படுகிறான், இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறான். அவங்க இருதயம் குத்துண்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள், அப்படிதானே. அப்போ சிலர் ஒன்று சாரி உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து தேவசமுத்திர 2:13 நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.